இந்த வீடியோவில் நிறைய காய்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு நியூட்ரிஷியஸான டிஷ் பார்க்க போகிறோம், அவியல். ஸோ அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க காய் என்னென்னா, ஹாஃப் கப் கேரட், ஹாஃப் கப் பீன்ஸ், ஹாஃப் கப் பிரிஞ்சால் கத்திரிக்காய், ஹாஃப் கப் கொத்தவரங்காய் கிளஸ்டர் பீன்ஸ், ஹாஃப் கப் கியூகம்பர், அப்புறம் அரவுண்ட் ஒரு குவார்ட்டர் கப் முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக். இந்த எல்லா காயும் நீங்கள் ஒரு பாட்லேயோ இல்லை ஒரு பேன்லேயோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாழைக்காய் வெள்ளை பூசணிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த காய் தான் இருந்தது, ஸோ நான் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிவிடுங்க. மீன் டைம் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் கோகனட், தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் காய் எதுவும் பிரேக் ஆகாத மாதிரி. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் இதை குக் பண்ண விடுங்க. ஆஃப்டர் 1 மினிட் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இதை ஆறினதுக்கப்புறம் அரவுண்ட் 4 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இந்த கன்சிஸ்டன்சி வாட்டரியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையை தாளிச்சிக்கோங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலைனால அது பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஸோ அவியல் இஸ் ரெடி. இது கண்டிப்பாக நிறைய காய் ஆட் பண்ணுறதுனால இட்ஸ் அ ஹெல்தி ரெசிபி. டு ட்ரை இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.